ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஒவ்வொருத்தர் வந்து நம்ம சேனலில் மொதல் மொதல் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி சீதா பழத்தோட யூசஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். சீதா பழத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வைட்டமின் ஏ, சி, B1, B2, B3, B5, B6, B9, B12 அப்புறம் மெக்னீஷியம் வந்து அதிகமாக இருக்குது. நீரிழிவு நோயை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி வந்து இந்த சீதா பழத்துக்கு இருக்குது. முகத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொலிவையும் முகப்பரு இருக்கிறத தடுக்கிற சக்தியும் இந்த சீதா பழத்துக்கு வந்து இருக்குது. மனுஷனால் இயற்கையாக வந்து ஒமேகா 3 வந்து உற்பத்தி செய்ய முடியாது உடம்புல. இந்த பழம் சாப்பிட்றதுனால ஒமேகா 3 வந்து உற்பத்தி ஆகி தேவையான கொழுப்பு வந்து உடம்புல வந்து உற்பத்தி செய்கிறதுக்கும் மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற சக்தியும் இந்த சீதா பழத்துக்கு இருக்குது. இந்த சீதா பழம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால நினைவாற்றலை வந்து அதிகரிக்கும். புற்றுநோயை தடுக்கிற சக்தி இந்த சீதா பழத்துக்கு இருக்குது. கண் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துகிற சக்தி இந்த சீதா பழத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும் சீதா பழம் நம்ம அதிகம் சாப்பிட்டுருந்தது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தி வந்து அதிகரிக்கும். இதில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால இதய சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து தடுக்கிற சக்தி வந்து இதுக்கு இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது. முடி வளர்ச்சியை தூண்டும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா முடி கொட்டுறதையும் வந்து தடுக்கும். இந்த சீதாப்பழ இலையை வந்து அரைச்சி போகிறதுனால பேன் தொல்லை வந்து போகும்னு சொல்லுவாங்க. உடல் எடையை அதிகரிக்கணும்னு விரும்புகிறவங்க டெய்லி ஒரு சீதாப்பழம் நம்ம சாப்பிட்டு வர்றதுனால உடல் எடை வந்து பார்த்திங்கன்னா வேகமாக இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.